கிரீன்ஸ் கான்செப்டின் புதிய அறிமுகம் நம் பாரம்பரியம் மாறாத ட்ரெடிஷனல் ஃபேஸ் வாஷ் எல்லோ கிராம் கிரீன் கிராம் மற்றும் கஸ்தூரி மஞ்சள் ஃபேஸ் வாஷ் இப்போது அனைத்து கடைகளிலும் கிடைக்கும் இருக்கிற காலகட்டத்தில் மாமியார்னா எப்படி இருக்கிறாங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த சின்ன ஈகோஸ் விட்டு கொடுக்கணும் அது மாமியாரா இருக்கட்டும் மருமகனா இருக்கட்டும் ஏன் நீங்க பாக்யலட்சுமி திட்டுறீங்க அப்படின்னு கேட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க என்னோட ரீஎன்ட்ல ஃபர்ஸ்ட் தமிழ் படம் வந்து திருப்பாச்சி விஜய்க்கு அம்மாவை நடித்தேன் அதுக்கப்புறம் வந்து வரலாறு உத்தம புத்திரன் யாரடி மோகினி இதெல்லாம் நடிச்சிருக்கேன் அஜய் கூட ரெண்டு படம் பண்ணேன் திருப்பதி ரஜினி சார் கூட நீங்க ஹீரோ நடிச்சிருக்கீங்க இவ்வளவு வருஷம் கழிச்சு ரஜினி சார் வந்து மறுபடியும் ஹீரோவா ஸ்கிரீன்ல இப்ப ரீசெண்டா படம் பார்த்திருப்பீங்க தர்பார் பேட்டை பார்க்கும்போது எப்படிமா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மூன்று முகம் எந்த 83 அப்பதுக்கு இப்பதுக்கு பார்க்கும்போது அதே மாதிரி இருக்காரு அவரு பேசுறதுல இருந்து பழகிறதுல இருந்து இட்ஸ் அ கிரேட் பர்சன் அந்த டைம்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க என் கூட நடிச்சவங்க எல்லாரும் நான் டைலாக் பேசி அவங்க கேட்டு பாவம் தானே பிஎஸ்சி ஸ்கூல் இஷ்யூ நிறைய பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாமல் போயிட்டு இருக்கு ஏன் இப்படி நடக்குது இது எப்படி தவிர்க்கலாம் ஸ்கூலில் பசங்க என்ன பண்ணுறாங்க எதுன்னு நம்மளும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் பாவம் பயந்துட்டே சொல்ல முடியாது அவங்களாலையும் குழந்தைங்க அப்படி பண்ணது ரொம்ப தப்பான்னு தான் நான் சொல்லுவேன் யார் இருந்தாலும் எல்லா வீட்டில் அவங்கவுங்களுக்கு குழந்தை இருக்கு இல்லையா அன்பு நெஞ்சம் கொண்ட இந்தியா டிவி நேயர்கள் அனைவருக்கும் சுபாஷின் இனிய வணக்கம் இப்போ நம்ம கூட யார் இருக்காங்கன்னா தமிழ் சினிமாவில் த மோஸ்ட் சீனியர் ஆர்டிஸ்ட் கிட்டத்தட்ட 40 வருஷம் இப்போ வந்து 41 வருஷம் இல்லாமா ஆமாம் இவ்வளோ வருஷங்கள் நடிச்சிருக்காங்க அது ரஜினி சார் மோகன்லால் மம்முட்டி இவங்களுக்குலாம் வந்து ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் தல தளபதிக்கு அம்மாவும் நடிச்சிருக்காங்க இப்போ மாமியார் கேரக்டர் பண்ணுறாங்க ஸோ த எக்ஸலண்ட் மறக்க முடியாத ஒரு ஆக்ட்ரஸ் தான் நம்ம கூட இருக்காங்க ராஜலட்சுமி அவர்கள் வணக்கம்மா வணக்கம்மா ஸோ இப்போ இந்த சீரியல் ஷூட்டிங்லாம் ஆரம்பிச்சாச்சு போல இருக்கு இப்போ வந்து நம்ம பாக்யலட்சுமி சீரியல் செட்டில் தான் இருக்கும் ஸோ இப்போதான் இந்த மாமியார் கேரக்டர் பண்ணிட்டு அப்படியே மேலே ரெஸ்ட்டுக்கு எடுக்க வந்தாங்க உடனே அவங்க கூட ஒரு இன்டர்வியூ போட்டாச்சு ஒரே பிஸி ஸ்கெடியூலாக போயிட்டு இருக்கலாமா ஆ போயிட்டே இருக்கு ரெஸ்ட் எல்லாம் எடுத்தோம் போன மாதம் எல்லாம் திரும்பி இப்போ தான் நடிக்க வந்தோம் ஸோ வந்து இங்கே எவ்வளோ கேரக்டர் பண்ணியிருக்கீங்க ஹீரோயின் அம்மா மாமியார் கேரக்டர் இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிக்டான மாமியாரும் இருப்பீங்க கொஞ்சம் அப்பப்போ ஃபன்னாகவும் இருப்பீங்க அதான் மகனை விட்டு கொடுக்க மாட்டீங்க மருமகளை நீங்கள் மட்டும் தான் திட்டணும் மற்றவங்க யாரும் திட்ட மாட்டேன் ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மாமியார்னா எப்படி இருக்கிறாங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை இந்த ஈஸ்வரி கேரக்டர் மாமியார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா எவ்வளவோ ரொம்ப பாசமான மாமியார் தான் பட் கோவம் வந்தால் ஏதாவது தப்பு பண்ணால் யார் வேணாலும் கண்டிச்சிடுவாங்க இது இல்லை இது பண்ணுறது தப்புன்னு ஆனால் சில பேர் இந்த சீரியல் நடிக்கும் போது வெளியே போனால் ஏன் நீங்கள் பாக்யலட்சுமி திட்டுறீங்க அப்படின்னு கேட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க நான் சொன்னேன் அதே என் பொண்ணாக இருந்தால் நான் திட்ட மாட்டேனா அதே பாக்யலட்சுமி கேரக்டர் என் பொண்ணாக இருந்தால் தப்பு பண்ணால் தப்பு பண்ணது தான் ஒரு சும்மா கண்டித்தாலே திட்டுறது மாமியார் கேரக்டர்னாலே உடனே வந்து அவங்க மருமகளை திட்டுறாங்க இப்படியான கான்செப்ட் எல்லாம் ஒன்றும் இல்லை இந்த சீரியல் பொறுத்த வரைக்கும் அந்த கான்செப்டே இல்லை நாங்கள் எல்லோரும் நல்லாயிருப்போம் ஒரு ஒரு வாட்டி சின்ன சின்ன விஷயம்னு என் பையன் நான் ரொம்ப நேசிப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் பையன் கேரக்டரில் அப்படி இருக்கும்போது என்னென்னா இவளால் என் பையன் சந்தோஷமாக இல்லையோன்னு அப்பப்போ ஃபீலிங் வரும்போது அப்போ கொஞ்சம் பண்ணுவேன் நீயாவது இப்படி இருக்க அப்படின்னு சொல்கிறது அதே தவிர இந்த கேரக்டர் வந்து நெகட்டிவ் கேரக்டரில் ரொம்ப பாசிட்டிவ் கேரக்டர் அதாவதுமா இந்த காலத்தில் அதாவது ரொம்ப வருஷமாகவே மாமியார் மருமகனாலே ஒரு பிரச்சனை வருது தனி கொடுத்தணும் இது மாதிரி நடக்குது இல்லையா இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க ஏன்னா நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு அது இப்போ அது எப்போவுமே இருக்குது இந்த காலம் வந்து சொல்கிறீங்க அந்த காலம் இந்த இப்போ 60 வருஷத்துக்கு முன்னால் இருக்கட்டும் எப்போவுமே மாமியார் மருமகளுக்கு எப்போவுமே இருக்கும் காரணம் என்னென்னா ஒரு அம்மா வந்து அவன் பிள்ளை மேலே ரொம்ப பாசமாக வளர்ப்பாங்க என் பையன் என் கூட இருக்கணும் சில பேரெல்லாம் சாப்பாடு எல்லாம் ஊற்றுறவங்க இருப்பாங்க ரொம்ப பாசமாக பார்த்துட்டே இருக்கும்போது மருமகளின் கேரக்டர் வரும்போது அந்த பையன் தப்பு கூட இல்லை அம்மா கூட எவ்வளோ நெருக்கமாக இருந்தாலும் பொண்டாட்டி வரும்போது கொஞ்சம் அந்த பக்கம் சாய்வான் அப்போ இவங்களால் ஏற்றுக்க முடியாது ஏன் இதுக்கு முன்னால் வந்த உடனே அம்மா நான் ஆஃபீஸுக்கு போயிட்டு வரேம்மா அங்கேயே போயிட்டு வரேம்மா இது சாப்பிட்றா நீ சாப்பாடு போடு நீ சாப்பிட்ட போட்டால் தான் நான் சாப்பிடுவேன் இப்படி சொல்கிற ஆள் வந்து திடீரில் கொஞ்சம் அவன் தப்பு இல்லை ஆக்சுவலி ஆனால் அது வந்து அவங்களால ஏற்றுக்க முடியல புரியுதா சொல்லும் போதே புருஷனை கைக்குள்ளே போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்கல்ல மேபி அதனால அப்படின்னு சொல்ல முடியாது எல்லாரும் அப்படி இல்லையே இப்போ நான் எங்களுக்கு கல்யாணம் அனுப்புகிறேன் எங்கள் வீட்டில் அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லலையே எங்கள் மாமியார் நாங்கள் அவங்க அம்மான்னு தான் சொல்லுவோம் அப்படியே இல்லை ஒன்றும் இல்லை அந்த கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் இந்த பையனு கூட நடிக்கணும் அது வந்து நிறைய பசங்களுக்கு தெரிய மாட்டேங்கிறது அம்மா கூட இருக்கும்போது அம்மான்னு பற்றி நினைக்கணும் ஓகே அம்மா ஐயோ அம்மா இப்படி ஃபீல் பண்ணுவாங்களே அதனால சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் நடிச்சுட்டே இருந்தாலும் எந்த மாமியார் மருமகளும் பிரச்சனை இல்லை இவன் என்ன பண்ணுறா அம்மா மேலே அவ்வளோ பாசம் அம்மா முந்தானி பிடிச்சிட்டே சுற்றுவா கல்யாணத்தை வரைக்கும் புரியுதா இந்த கல்யாணம் ஆனோடனே உடனே பொண்டாட்டி முந்தானி பிடிப்பான் அவனுக்கு வேண்டப்பட்டது ஒரு முந்தானி அப்படின்னு சில ஆளுங்க இருக்காங்க அந்த மாதிரி இருக்கவங்களை வந்து இந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படி இல்லாமல் பேலன்ஸ் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க
இல்லைம்மா எங்கள் அம்மா வந்து என் மேலே இவ்வளோ பாசமாக இருக்காங்க இத்தனை வருஷமாக நீயும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னு பொண்டாட்டிக்கிட்ட சொல்லணும். அதே மாதிரி அம்மா கிட்ட கன்வின்ஸ் பண்ணவங்க கூட இருக்காங்க. அதுதான் தவிர வேறு எதுவுமே இல்லை. இதுதான் மாமியார் மருமகளுக்குள்ள நடுவில் வரப்போகிற பிரச்சனை. ஏன்னா நானும் இன்னும் கொஞ்சம் நாலு வருஷத்தில் நானும் ஒரு மாமியார் ரியல் மாமியார் ஆவேன். ஏன்னா என் பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. கல்யாணம் பண்ண அப்புறம் எனக்கு மேபி இந்த பிரச்சனை வர்றதுக்கு நான் முன்னாலேயே கொஞ்சம் மென்டலாக ப்ரிப்பேர் ஆகிட்டே இருக்கேன். இதுதான் விஷயம். நாங்களும் கொஞ்சம் அந்த மாதிரி அனுசரிச்சுட்டு போனால் மாமியார்கள் கூட எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த சின்ன ஈகோஸ் விட்டு கொடுக்கணும். அது மாமியாராக இருக்கட்டும் மருமகளாகட்டும். அது இருந்ததுன்னா எல்லா ஃபேமிலியும் பாவம் பையன் நல்லா ஹாப்பியாக இருப்பான். இவனுக்கு இருக்குமே நடுவில் டார்ச்சர். இந்த பக்கம் பேச முடியாது அந்த பக்கம் பேச முடியாது. அதுதான் வேற ஒன்றும் இல்லை. சரியாக சொன்னீங்க. இதனால்தான் இந்த கேள்வி உங்ககிட்ட நான் வந்து முன் வச்சேன். அதாவது எல்லா மருமகளும் மாமியாரை தாயாக பார்த்தாங்கன்னா பிரச்சனை இருக்காது இல்லையா? அதே மாதிரி மாமியார் மருமகளை வந்து பொண்ணாக பார்த்துட்டோம்னா கூட பிரச்சனை இல்லை. அதான் சொன்னீங்க. இந்த பாகலட்சுமி செட்டில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர்னா யாரு? எல்லா கேரக்டர்ஸ் எனக்கு பிடிக்கும். அது என்ன தனியாக ஒரு கேரக்டர்னு சொல்லுவீங்க? என்னோடய ஃபர்ஸ்ட் படம் சங்கராபரணம் அப்படின்னு ஒரு படம். ஓகே, அப்போ எனக்கு 15 வயசு. அந்த படத்தில் அந்த இன்ட்ரடக்ஷன் எனக்கு. அந்த படம் ரிலீஸ் ஆகி சக்ஸஸ் ஆன உடனே நிறைய லாங்குவேஜ் படம் வந்தது. ஏன்னா தமிழ், மலையாளம், கன்னடா எல்லா படம் பண்ணேன். அஃப்கோர்ஸ் தெலுங்கு வந்து தெலுங்கு படம்னால அதே ஆஃபர்ஸ் வந்தது. அதை விட்டு தெலுங்கு தவிர நிறைய படம் வந்தது, மற்ற பாஷெல்லாம் வந்தது. அப்போ எல்லா ஹீரோஸ் கூட நான் நடிச்சிருக்கேன். அந்த படம் எல்லாம் இப்போ நீங்கள் சொன்னால் மம்மூட்டி சாராக இருக்கட்டும், மோகன்லால் எல்லோரும் கூட நான் நடிச்சிருக்கேன். என்னோடய ஃபஸ்ட்டு தமிழ் படம் வந்து சுஜாதா. சுஜாதானே பாலாஜி சார் ப்ரொடியூஸ் பண்ணார். நானும் சரிதா ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே. அது ஆக்சுவலாக மலையாள படம் ரீமேக், சூப்பர் படம். அதே மாதிரி என்னோடய செகண்ட் மூவி வந்து கோட்டீஸ்வரன் மகள் அப்படின்னு தெலுங்கு படம் ரீமேக். நானும் சிவகுமார் சார் நடித்தோம், ஹீரோ ஹீரோயின் சார். ஓகே, அதுக்கப்புறம் தான் பகவதிபுரம் ரயில்வே கேட், அர்ச்சனை பூக்களை நானும் மோகனும் நடித்தோம். பிரபு சார் கூட நடித்த படம் நலந்தானா. அவர் ஃபஸ்ட்டு ஹீரோவாக பண்ணார், நான் ஹீரோயினாக பண்ணேன். அதுக்கப்புறம் ரஜினி சார் கூட யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மூன்று முகம் அப்படி இருந்த கிரேட் மூவி. அதில் அலெக்ஸ் பாண்டி என் வைஃபாக நான் நடித்தேன். ஏன்னா அதில் மூணு கேரக்டர்ஸில் நான் கேரக்டர் பண்ணேன். அதுக்கப்புறம் கை கொடுப்பும் பண்ணேன். என்னோடய ரீஎண்ட்டில் ஃபஸ்ட்டு தமிழ் படம் வந்து திருப்பாச்சி, விஜய்க்கு அம்மாவை நடித்தேன். அதுக்கப்புறம் வந்து வரலாறு, உத்தமபுத்திரன், யாரடி மோகினி இதெல்லாம் நடிச்சிருக்கேன். திருப்பதி அஜய் கூட ரெண்டு படம் பண்ணேன். திருப்பதி கமல்ஹாசன் சார் கூட பண்ணலையா? நீ ஹீரோயினாக நான் பண்ணலை, பட் ஒரு மூவியில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், சூரசம்ஹாரம்னு சொல்லிட்டு அந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ தளபதி அவங்களுக்கு அம்மாவை நடிக்கும் போதும் அஜித் அவர்களுக்கு அம்மா நடிக்கும் போதும் என்ன வித்தியாசம் தெரிஞ்சது உங்களுக்கு? விஜய் சார் என்னை பார்த்த உடனே ஃபஸ்ட் டே எல்லாம் வந்து நல்லா பேசினார். அவர் கொஞ்சம் ரிசர்வாக இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். பெருசாக ஒன்றும் யார்கிட்ட பேசுறது நான் பெருசாக பார்க்கல. பட் அஜித் அப்படி இல்லை, நல்லா கலகலாம் பேசுவார். அது அந்த மாதிரி ஜாலியாக இருந்த ரெண்டு படம் நான் கண்டினியூ பண்ணதுனால இவன் கூட கொஞ்சம் நல்லா பேசுவேன். விஜய் கூட ஒரு படம் தான் நான் பண்ணேன். அதே தவிர வேறு வித்தியாசம் ஒன்றும் இல்லை. என் கூட யார் கூட பண்ணாலும் நான் ஜாலியாக தான் இருப்பேன், அவங்க என் கூட ஜாலியாக இருப்பாங்க. ஒரு ஹீரோ அவர் சின்ன வயசு நடிக்கிறாரு, கொஞ்சம் ஏஜான பிறகு நடிக்கிறாரு, கல்யாணம் ஆகிட்ட பிறகும் நடிக்கிறாரு, ஹீரோவே நடிச்சிட்ருக்காரு. ஆனால் ஒரு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நடிக்க முடியலையே. இது இப்போ நீங்கள் என்கிட்ட கேள்வி இல்லை, பண்டரிபாய் அம்மா கிட்டே நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி. ஏன்னா அவங்களே அந்த டைமில் எல்லாம் ஹீரோயினாக பண்ணி அம்மாவை நடிச்சு அது என்ன தெரியல. ஆனால் ஒன்றும் அது வந்து எங்களை பற்றி நாங்கள் கிரேட்டாக சொல்லிக்கணும். ஏன்னா நாங்கள் வந்து இவ்வளவு வேரியேஷன் காட்டுறோம், இன்னும் அவங்க ஹீரோ தானே காட்டுறாங்க. இப்போலாம் ஸ்க்ரீன் டெஸ்ட்டு ஆடிஷன்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் மொபைல்லே வாட்ஸ்அப்பில் அந்த ரீல்ஸு டிக்டாக் அந்த லிங்க்லாம் அனுப்பிச்சுட்டு செலக்ட் ஆயிடுறாங்க. ஆனால் அந்த டைமில் வந்து மொபைல் ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடையாது, நம்ம டேரெக்டாக போகணும், அங்கே வெயிட் பண்ணி இந்த ஆடிஷன் கொடுக்கணும். அந்த டைமில் ஸ்க்ரீன் டெஸ்ட்லாம் எப்படி இருந்தது? நான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட் டைம் எனக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு படம் சங்கராபரணம் படம் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஸ்க்ரீன் டெஸ்ட்டுக்கெல்லாம் போகல. என்னை டேரக்டர் பார்த்தாரு. பார்த்துட்டு அப்புறம் அவர் என்ன சொன்னார்ன்னா, ஏன்னா அவர் என்ன நினச்சார், எந்த கேரக்டர் நான் இருக்கோ எப்படி இருப்பேன்னு நினச்சார். ஏன்னா நல்லா ஜடை போட்டு ஒரு பாவடை தானியம் போட்டுட்டு இன்னொன்று அவருக்கு என்ன கேரக்டருக்கு வேண்டப்பட்டதுன்னா இப்படி ரொம்ப சாஃப்டாக இருக்கணும், லுக்கு சத்தமாக பேசக்கூடாது, இந்த மாதிரிலாம் நினைக்கும் போது கரெக்டாக நான் அப்படி இருந்தேன். அதனால் அவர் என்ன நினச்சாரன்னு தெரியாது. பார்த்த உடனே ஓகே இந்த கேரக்டர் நீ பண்ணுறியான்னு கேட்டார் ஃபஸ்ட்டு. அப்படின்னா எனக்கே பெருசாக தெரியாது. சரின்னு சொல்லிட்டு போனோம், நேராக அவுட்டோருக்கு போயிட்டோம், புடவை கட்ட வச்சுட்டாங்க, சாங் பண்ணாரு, அது சூப்பர் ஹிட் ஆகிடுச்சு. ஆனால் அந்த ஷூட்டிங் நடக்கும் போது என்னோடய செகண்ட் மூவி ஆஃபர் வந்தது, வேறே படம், ஹீரோயினா. யார் கூட ஹீரோயின்? பாலகிருஷ்ணா. ஹீரோயின் வரும்போது அப்போ மட்டும் அவங்க ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணாங்க. எப்படின்னா மாடர்ன் கேரக்டர் அது. நான் ரொம்ப சொன்னேன் இல்லையா, பாவலா தவணி போட்டுட்டு தான் இருப்பேன். இப்படி இருக்க மாடர்ன் ட்ரெஸ்ஸில் எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ்ஸில் போட்டு சும்மா நடக்கிறது பேசுகிறது இந்த மாதிரி தான் பண்ணாங்க. அதுதான் நான் பண்ணேன் ஸ்க்ரீன் டெஸ்ட் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்.
அதுக்கப்புறம் பண்ணலாம், எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது. இது வரைக்கும் கடவுள் புண்ணியத்தில் எனக்கு அந்த சான்ஸ் வரல. நல்ல விஷயமா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நிறைய ஹராஸ்மெண்ட் இந்த விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கம்மா, இந்த பிஎஸ்பி ஸ்கூல் இஷ்யூ, நிறைய பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாமல் போயிட்டு இருக்கு. ஸோ உங்களோட கண்ணோட்டத்தில் உங்களோட கருத்து ஏதாவது சொல்லுங்க, இது ஏன் இப்படி நடக்குது, இது எப்படி தவிர்க்கலாம்? எல்லா இடத்துல இருக்கா, எல்லா இடத்துல பிரச்சனை இருக்கு. நம்மளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம அவங்க சொன்ன மாதிரி ஸ்கூலில் பசங்க என்ன பண்ணுறாங்க எதுன்னு நம்மளும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். பாவம் பயந்துட்டே சொல்ல முடியாது அவங்களாலையும், குழந்தைங்க அப்படி பண்ணுறது ரொம்ப தப்பான்னு தான் நான் சொல்லுவேன். யார் இருந்தாலும் எல்லா வீட்டில் அவங்கவுங்களுக்கு குழந்தை இருக்கேன் இல்லையா, நம்ம குழந்தை மாதிரி அவங்க நினச்சிருந்தா இந்த மாதிரி பிரச்சனை வராது. அது ஏன் நினைக்க மாட்டேங்கிறாங்க தான் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம். ஆக்சுவலாம் ஒரு மொழியிலேருந்து இன்னொரு மொழி நடிக்கும்போது நம்ம நடிச்சிடலாம், ஆனால் அந்த வசனம் பேசுறது கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். தெலுங்குலேருந்து அந்த தமிழ் பேச எப்படி கற்றுக்கிட்டீங்க? ஆக்சுவலாக எனக்கு ஃபஸ்ட்டு தமிழ் படம் பண்ணும்போது எனக்கு சுத்தமாக தமிழே தெரியாது. சுஜாதா படம் பண்ணும்போது நான் சார்கிட்ட சொன்னேன், பாலாஜி சார்கிட்ட, சார் எனக்கு தமிழே தெரியாது சார், இப்போ தான் நான் ஆந்திராவிலேருந்து வந்தேன் அப்படின்னா, பரவாயில்லம்மா அதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வந்து பெரிய டைலாக்ஸ் இல்லை, அந்த கேரக்டர் ரொம்ப சாஃப்டான கேரக்டர் அப்படின்னா, இல்லை சார் எனக்கு தெரிஞ்சது அப்போல்லாம் தண்ணி வாங்க போங்க இது தவிர பெருசாக ஒன்றும் தெரியாதுன்னு. பா அந்த டைமில் அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க என் கூட நடித்தவங்கள எல்லோரும், நான் டைலாக் பேசி அவங்க கேட்டு கேட்டு பாவம் தானே. அந்த டைமில் எனக்கு சரிதா எனக்கு ஃப்ரெண்டு, நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் நினச்சா ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அங்கே. சரிம்மா, உங்களோட அனுபவத்தில் நீங்கள் சொல்லுங்கள், ஒரு ஆர்டிஸ்ட் செலிப்ரிட்டியான வாழ்க்கையை வாழ்ந்துருக்கீங்க, ஒரு அம்மாவாக குடும்ப பெண்ணாக ஃபேமிலி ரன் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு வந்து பர்சனலாக எந்த வாழ்க்கையை வந்து ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்படி இல்லை, இப்போ நீங்கள் கேட்டிங்களே ரெண்டு, இது டிஃப்ரெண்ட் லைஃப்ஸ், எப்படி அம்மாவாக இருக்கிறது அப்புறம் ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறது. இப்போ வந்தால் மேக்கப் போட்டால் நான் ஆர்டிஸ்ட், நான் நடிப்பேன் எல்லாமே, என்னோடய கேரக்டர்லாம் நடிச்சிட்டு போகிறேன், ஆனால் வீட்டுக்கு போனால் நான் அம்மா. எப்படி வந்து எது சந்தோஷம் பண்ணணும்னு சொல்லுவாங்க, ஒரு பொண்ணுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கல்யாணம், ஒரு அம்மா ஆறுது உண்மையாகவே ரொம்ப பிடிக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் இல்லைன்னு சொல்லலை, பட் அதுக்காக வந்து என்னோடய இண்டஸ்ட்ரி லைஃப் நான் வந்து கொஞ்ச நாள் வந்து தூரமாக இருந்தேன், எனக்கு என் ஃபேமிலி லைஃப் வேணும்னு. என் பசங்களெல்லாம் வளர வளர அவங்களுக்கு என்னோடய அருமை தெரிஞ்சுது. ஓகே எங்கள் அம்மா வந்து ரஜினி சார் கூட நடிச்சிருக்காங்க, ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க பேசுவாங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், அப்படி இருக்கும்போது அம்மா நடித்த அவங்க பிரச்சனை இல்லை அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ண டைமில் தான் நடிக்க வந்தேன். இப்போ அவங்களும் ரொம்ப பெருமையாக இருக்கும் நான் நடிக்கிறது, அதனால எனக்கு அந்த லைஃப்பும் என்ஜாய் பண்ணுவேன். எங்கள் ஃபேமிலி லைஃப் அட் ஏ டைம் நடிக்கிறது எனக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ், கடவுளை கொடுத்த கிஃப்ட்டு நான் நடிக்கிறது. அதே மாதிரி எங்கள் ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் என்ன நம்பி கேரக்டர்ஸ் கொடுக்குறாங்க, அதனால இதையும் எனக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம், நான் நடிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுவேன். ரஜினி சார் கூட நீங்கள் ஹீரோ நடிச்சிருக்கீங்கம்மா, இவ்வளோ வருஷம் கழிச்சு ரஜினி சார் வந்து மறுபடியும் ஹீரோவாக ஸ்க்ரீனில் இப்போ ரீசெண்டாக படம் பார்த்துருப்பீங்க, தர்பார் பேட்டை பார்க்கும்போது எப்படிமா இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப கிரேட் பர்சன் அவர் கூட. நான் அப்புறம் நடித்த அப்புறம் கூட ஒரு வாட்டி மீட் பண்ணும்போது அவர் எவ்வளோ தன்மையாக பேசுகிறாங்க. இப்போது மூன்று முகம் எந்த 83 அப்போதுக்கு இப்போதைக்கு பார்க்கும்போது அதே மாதிரி இருக்கார் அவர், பேசுகிறதுலேருந்து பழகிறதுலேருந்து. இட்ஸ் அ கிரேட் பர்சன், அவர் எப்போவுமே நல்லா இருக்கணும், அவர் ஹெல்த்தெல்லாம் நல்லா இருக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். ஏன்னா அந்த அவர் மாதிரி ஆளுங்க கூட நாங்கள் நடிச்சிருக்கோம் கூட ஹீரோயினாக, அது நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். இப்போது எம்ஜிஆர் சார் கூட இதெல்லாம் நாங்கள் நடிக்கலை, நாங்கள் வந்து இதே இண்டஸ்ட்ரியிலோ அவரோட நடித்த இண்டஸ்ட்ரியில் நாங்கள் இருக்கோம் தான் சொல்லிக்கிறோம், ஆனால் அவர் கூடலாம் நான் நடிக்கலை, பட் இவர் கூடலாம் நடிச்சிருக்கோம், அது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதனால் ரொம்ப நல்ல தங்கமான மனுஷன் உண்மையாகவே, அவர் இது எப்போவுமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், நிறைய ஹெல்ப் பண்ணுவார் அவர் மற்றவங்களுக்கு எல்லாமே, அதெல்லாம் செய்யணும் அவர், அவர் ஹெல்த்தெல்லாம் நல்லா இருக்கணும், அதை நான் வேண்டிக்கோம்மா. ரொம்ப சூப்பராக இருந்தது. மேலும் மேலும் நீங்கள் நிறைய படங்கள் வந்து தமிழில் பண்ணணும், சீரியலும் பண்ணணும். மற்றும் கஸ்தூரி மஞ்சள் ஃபேஸ் வாஷ் இப்போது அனைத்து கடைகளிலும் கிடைக்கும்.